ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் டிவி பார்க்கும்போது நகைச்சுவை திங்கள், காதல் செவ்வாய், அதுக்கப்புறம் காவிய போதன், அதிரடி வியாழன், சூப்பர் ஹிட் வெள்ளி அப்படிலாம் வந்து படம் போட்டுருப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து குறிப்பாக திங்கக்கிழமைங்கிறது மங்களகரமாக நல்லபடியாக ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். ஆனால் கடந்த வாரத்திலையும் சரி இந்த வாரத்திலையும் சரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுனாக தான் இருக்குது. அதுவும் இந்த வாரம் வந்து ஒரு 300 பாயிண்ட் கீழே நிஃப்டி குறைஞ்சி போயிருக்கு. அப்படி குறைஞ்சி போயிருக்கனால எல்லாருமே வந்து கொஞ்சம் வருதில் இருக்காங்க, என்னடா இது முதல் நாளே இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ முதல் நாளே இப்படி மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. அப்படி டவுன் ஆகிருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறது, வாங்கலாமா விற்கலாமா, இருக்கிறத வித்துட்டு ஓடிக்கலாமா, இதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டே வேணாமா அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு முழுசாக நான் ஒரு தீர்வு சொல்ல போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம இன்றைக்கி அப்படிலாம் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்பொழுது சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம், சில விஷயங்கள் பண்ணலாம், புதுசாக சில பேட்டர்னை வந்து நீங்கள் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அது என்ன, சூப்பரான அசட் கிளாஸ் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு காசு பணம் வித்யமீரா. ஷேர் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கேட்டால் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஈஸியாக ரோடு மாதிரி ரொம்ப ஈஸியாக அப்படியே ஒரே ஸ்டைட்டாக இருக்காது, அது வந்து பரங்கி மேலே மலப்பாகிற மாதிரி ஏற்றம் இறக்கமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் நம்ம இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது முக்கியமாக வந்து இப்போது இந்த உக்ரைன் அதுக்கப்புறம் ரஷ்யா பிரச்சனால ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியுது. அப்படி தெரியும் பொழுது நம்ம சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய முதலீட்டாளர்களும் ப்ளஸ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், சேஃபான அசட் கிளாஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அதுக்காக நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் நிறைய ஃபண்டமெண்டல் செக் பண்ணணும், நிறைய கம்பெனிஸை பார்க்கணும், அது எல்லாமே ஓகே. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஈஸியாக ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஈடிஎஃப் வந்து நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஈடிஎஃப் பற்றி தான் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஜான் போகலே தெரியுமா உங்களுக்கு? ஜான் போகலே, ஜான் போகலேன்னு அமெரிக்காவில் ஒரு தாத்தா இருந்தார். இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஒரு ரொம்ப நல்ல விஷயத்தை பண்ணிட்டு போனார். அந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஈடிஎஃப். அதாவது 2000 புதுசாக எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் உருவாக்கினார். கான்செப்டை உருவாக்கி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இதை வந்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து ரெவல்யூஷன் நடக்கும், புதுசு புதுசாக சில விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. அப்படி ஃபினான்ஸில் இந்த ஈடிஎஃப் அப்படிங்கிறத இவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். இந்த ஈடிஎஃப் அப்படிங்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 15-16 வருடங்களாக செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கூடிய நிறைய பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ஈடிஎஃப் அந்தளவுக்கு பாப்புலர் ஆகலை. நம்ம மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருப்பாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் போயிட்டு பிக் பண்ணலாம், இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதையெல்லாம் தாண்டி ஈடிஎஃப் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் ஏற்கனவே நான் ஈடிஎஃப் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். அப்படி இருந்தாலும் இப்போ நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு காசு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. கோல்டு பீஸ் இருக்குது, நிஃப்டி பீஸ் இருக்குது, சில்வர் ஈடிஎஃப் கூட சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நிப்பான் ஈடிஎஃப் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஈடிஎஃப் இருக்குது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஈடிஎஃப் ரொம்ப பிடிச்சிருக்கோ, எந்த ஈடிஎஃப்க்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் ஈடிஎஃப் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்டெக்ஸ் சார்ந்த முதலீடாக இருக்கிறதுனால தான். அதாவது இன்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் ஈடிஎஃப் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால தான் ஈடிஎஃப் இன்றைக்கி வந்து மார்க்கெட் டவுன் ஆனாலும் ஒரு நாள் ஏறும், நாளைக்கு வந்து ஏறப்போகுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, அதில் நிறைய பணத்தை போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் அந்த கம்பெனியுடைய மற்ற பிரச்சனைகளால் அந்த ஸ்டாக் வந்து அந்த ஸ்டாக்குடைய விலை ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈடிஎஃப் அப்படிங்கும்போது இதில் மொத்தமாக இப்போ நிஃப்டி 50 அப்படின்னா நிஃப்டி 50 இருக்கக்கூடிய 50 கம்பெனிகள் இருக்குது, நிஃப்டி 100 கம்பெனிஸ் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான கம்பெனியை வந்து அதாவது நிஃப்டி 50 நிஃப்டி 100 வந்து எப்படி அந்த இண்டெக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணால் தைரியமாக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈடிஎஃப் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அளவில் மண்டை போட்டு குழப்பிக்கிட்டு ப்ரெஷர் எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதான் இதில் ஒரு சூப்பரான விஷயம். என்னென்ன வகையான ஈடிஎஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டோரியல் பேஸில் நிறைய ஈடிஎஃப் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் தான் பிடிக்கும் அப்படின்னா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஈடிஎஃப் இருக்குது. உங்களுக்கு கோல்டு தான் பிடிக்கும் இல்லை சில்வர் தான் பிடிக்கும் அப்படின்னா சில்வருக்கு தனி ஈடிஎஃப் இருக்குது, கோல்டுக்கு தனி ஈடிஎஃப் இருக்குது, கோல்டு பீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சில்வர் பீஸ் இருக்குது, இந்த மாதிரியான ஈடிஎஃப்ஸ் இருக்குது. ஃபார்மா ஸ்டாக் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃபார்மா கம்பெனிஸுக்குன்னு தனியாக ஈடிஎஃப் இருக்குது. பேங்கிங் ஸ்டாக் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸுக்குன்னு தனி ஈடிஎஃப் இருக்குது. ஐடிஎன் சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா ஐடிஎன் சாஃப்ட்வேர்க்காக தனி ஈடிஎஃப் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்களே உங்களுக்கு கிடைக்கும். இதையெல்லாம் தாண்டி எனக்கு வந்து இந்த செக்டாரில் வேணும் அந்த செக்டாரில் வேணும் நான் பார்க்க மாட்டேன், ஒரு கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் அடிப்படையில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் கேப் அடிப்படையிலையும் உங்களுக்கு ஈடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. அதாவது மார்க்கெட் கேப் வெயிட்டட் ஈடிஎஃப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். அதாவது இப்போ வந்து ஒரு 500 கம்பெனி இருக்குது, அந்த 5000 கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 500 கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப் ஸ்டாக் தான் இருக்கும்ல, அந்த மாதிரி கம்பெனியை மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுறதுக்கும் ஈடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது.
அதுக்கப்புறம் ஈக்குவல் வெயிட்டட் ETF நிறைய இருக்குது. எப்படின்னா இப்போ வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது, நிஃப்டி ஃபிஃப்டியில் 50 கம்பெனிகள் இருக்குது, இந்த 50 கம்பெனிகளையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஒரு ETF இருக்குன்னு வச்சிங்களேன். இதில் வந்து 50 கம்பெனியில் எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ உங்கள் பணத்தை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த ஈக்குவல் வெயிட்டட் ETFல டாப் டு பாட்டம் எல்லா கம்பெனிக்குமே சரியான விகிதத்தில் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 50,000 போட்டிங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் 1,000 ரூபா 1,000 ரூபா கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதனால் உங்களுக்கு இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து குறையுது அப்படின்னோ, அந்த கம்பெனியோட ஸ்டாக் ஏறுது அப்படின்னோ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதையெல்லாம் தாண்டி எப்போவுமே நம்ம மக்களுக்கு சேஃபாக பார்க்குறது வந்து ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறதே எப்போயுமே சேஃபாக பார்ப்போம், அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சில்வர் ETF இருக்குது, கோல்டு ETF இருக்குது அப்படின்ட்டு. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு மேட்டர் பார்த்தீங்கன்னா, கடன் பத்திரங்களில் நம்ம நாட்டில் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருப்பாங்க, ஏன்னா அது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த கடன் பத்திரங்கள் சம்மந்தப்பட்ட ETF இருக்குது, டெட் ETFன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ETF கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் பீட்டா ETF ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஏற்றபடி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஸ்மார்ட் பீட்டா ETF அப்படின்னு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது டிவிடெண்ட் கொடுப்பாங்க தெரியுமா, நிறைய கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க, குறிப்பிட்ட சில கம்பெனிஸ் தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அப்படி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு டிவிடெண்ட் ஈல்டு ETF அப்படின்னு பேர். அதில் நிறைய ETFs இருக்குது. அதாவது ஒரு 5,000 கம்பெனிஸ் இருக்குன்னா அந்த 5,000 கம்பெனியில் எந்தெந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். டிவிடெண்ட் வந்தால் நான் வருஷத்துக்கு 4 வாட்டி டிவிடெண்ட் வருது அப்படின்னா சந்தோஷமாக நம்ம நாட்டில் வந்து ஏற்றுப்பாங்கல்ல. அதனால் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுதான் டிவிடெண்ட் ஈல்டு ETF. மொமெண்டம் இன்வெஸ்டிங்னா என்னென்னா, மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் பொழுது, ஷேர் ப்ரைஸ் குறையும் பொழுது எந்தெந்த ஸ்டாக்கு வந்து நல்ல ஸ்டாக்காக இருக்குது, எதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்து அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து பயங்கர பீக்கில் போகும்போது அந்த ஸ்டாக்கை விற்றுருவாங்க. அதுதான் வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி சேஃபாக பிளான் பண்ணுங்கிறத பண்ணுறது தான் இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங். அந்த மாதிரியான மொமெண்டம் இன்வெஸ்டிங் ETFம் நிறைய இருக்குது, அதையும் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் செக் பண்ணிவிட்டு அதிலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகினிங் ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, இல்லைனா இன்னும் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கவங்களுக்கு இந்த ETF வந்து ஒரு சூப்பரான சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்களேன், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மியூச்சுவல் ஃபண்டை விட உங்களுக்கு வந்து இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் இன்னும் கற்றுக்கிறதுக்கும், ப்ளஸ் வந்து உங்கள் காசை அதிகமாக செலவு பண்ணாமல் அண்ட் வந்து லூஸ் பண்ணாமல் சேஃபாக கற்றுக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு. ஏன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டும் ETFம் கிட்டத்தட்ட சேம் தான், பட் அதில் இருக்கிற ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் உட்காந்துட்டுருப்பாரு. நீங்கள் கட்டுற பணத்தை எல்லாம் எந்த கம்பெனியில் போடணும், எந்த கம்பெனியில் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது அந்த ஃபண்ட் மேனேஜர் தான். அப்படி அவர் உங்களுக்காக வேலை பார்க்குறதுனால அவருக்கு கமிஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது அதிகபட்சமாக 2.5% வரைக்கும் நீங்கள் கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ உங்களுக்கு 100 ரூபா லாபம் வருதுன்னா அந்த வரக்கூடிய 100 ரூபா லாபத்தில் 2.50 ரூபாவே நீங்கள் அவருக்கு கமிஷனாக கொடுக்கும். அப்போ நீங்கள் பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு கமிஷன் போகும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நடக்கும். பட் இதே விஷயம் ETF பொறுத்த வரைக்கும் அங்கே கிட்டத்தட்ட ஃபண்ட் மேனேஜர் இருக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபண்ட் மேனேஜர் இருப்பார், இருந்தாலும் இருக்க மாட்டார்னு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கமிஷன் கம்மி. எவ்வளோன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கிட்டத்தட்ட 2.5% வரைக்கும் கமிஷன் கொடுப்பீங்க, பட் ETF பொறுத்த வரைக்கும் வெறும் 0.2% இல்லை 0.3% தான் கொடுப்பீங்க. பட் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன, ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா, அது வந்து ட்ராக்கிங் எரர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே இண்டெக்ஸ் சார்ந்து ஒர்க் ஆகுது, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் இல்லையா. ஸோ இண்டெக்ஸ் சார்ந்து ஒர்க் ஆகிறதுனால இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுபடி தான் இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போது சில வித்தியாசங்கள் இருக்கும், அந்த வித்தியாசங்களை தான் ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. ட்ராக்கிங் எரர்னா ETF ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவாங்க. அந்த பெஞ்ச் மார்க்குக்கும் அவங்க செட் பண்ணுற பெஞ்ச் மார்க்குக்கும் ப்ளஸ் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அதனுடைய அந்த ப்ரைஸுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு தான். இந்த வேறுபாடு வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது இந்த வேறுபாடுங்கிறது பெரிய அளவில் இருக்கக்கூடாது, கரெக்டாக வந்து ஒரு லைனில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அப்படி மெயின்டைன் ஆனால் தான் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், இல்லைன்னா அந்த லாபத்தில் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் ட்ராக்கிங் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எதில் கரெக்டாக இருக்குது, அந்த ரேஷியோ அந்த பர்சன்டேஜுங்கிறது எதில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ராக்கிங் எரர் கம்மினா அதாவது 1% இல்லை 2% இருக்கிறது வந்து கம்மி, அதுக்கு மேலே போனுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ETF உடைய லிக்விடிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஏன் லிக்விடிட்டி செக் பண்ணணும்னா, லிக்விடிட்டி அதிகமாக இருக்குன்னா பணப்புழக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது ஒரு அசட் கிளாஸில், பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது, லிக்விடிட்டி அதிகமாக இருக்குன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறது உள்ளே வருவாங்க. அப்படி உள்ளே வரதுனால இன்னும் அந்த பிஸ்னஸ் பெருசாகும். ஸோ அதனால தான் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடிங்கிறத நோட் பண்ணணும். ஸோ லிக்விடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் பை பண்ணுவாங்க, நிறைய பேர் செல் பண்ணுவாங்க, நிறைய ட்ரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். நிறைய ட்ரான்சாக்ஷன் நடந்தனாலே அது வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் நோட் பண்ண பார்த்தீங்கன்னா TER அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா எப்போ இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், எந்த ஈடிஎஃப்ல டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கோ அது நல்ல ஈடிஎஃப். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ஒன்றும் கிடையாது, மொத்தமாக அந்த ஈடிஎஃப் வந்து செலவிடக்கூடிய தொகை அப்படின்னு வச்சுக்கலாம். பொதுவாகவே ஒரு பிஸ்னஸில் வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய லாபம் வந்துகிட்டு இருக்குது, இல்லை வரக்கூடிய பணம் எல்லாமே லாபமாக தான் வருது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம்ல, அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. அதனால் ஒரு ஈடிஎஃப் நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சுன்னா அது நல்ல ஈடிஎஃப்னு கன்சிடர் பண்ணுங்கள். கம்மினா எவ்வளோப்பா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா 0.5%லேருந்து 0.75% வரைக்கும் இருக்குன்னா ஓகே, அது சேஃபான ஈடிஎஃப் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை தாண்டி போகுது 1.5% இருக்குது, 2% இருக்குது அப்படின்னா அந்த ஈடிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கணும். ஃபைனலாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஏவிஎம், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், எந்த அளவுக்கு இந்த ஈடிஎஃப் கீழே வந்து அசட் இருக்குது, எவ்வளோ மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது அதிகமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது சேம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க, நிறைய பையிங் அண்ட் செல்லிங், நிறைய ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஓகேவா, அதனால் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த நாலு கீ ஃபேக்டர்ஸையும் முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஒரு ஈடிஎஃப்ஐ ஈஸியாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் மோரோவர் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈடிஎஃப் வந்து ஒரு பக்கம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், இதை தாண்டி பெரிய அளவில் உங்களுக்கு தலைவலி இருக்காது. ஈடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டையும் கொஞ்சம் அப்படியே மெதுவாக மெதுவாக கற்றுக்கலாம். ஸோ மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா அப்படின்லாம் வந்து நிறைய பேருக்கு பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட காசு இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் இருக்குது, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈடிஎஃப்லேருந்து கால் எடுத்து வைக்கலாம். ஓகேவா, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபரும் எல்லாருக்கும் கோடான கூட நினைக்கிறேன். காவிரி நியூஸ் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா பிரச்சனை பில்லை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு மேட்டர், காசு பணங்கள் ஒரு டெலிகிராம் சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாக வச்சிருக்கோம். அந்த சேனலில் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம்.